தல அஜித் அவர்களை குறித்து வலிமை படத்தோட இயக்குனர் ஹெச் வினோத் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம். ஹெச் வினோத் இயக்கத்துல தல அஜித் அவர்கள் இரண்டாவது முறையா நடித்துள்ள படம் தான் வலிமை. போனி கபூர் தயாரிக்கும் இந்த படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. வலிமை படத்துல தல அஜித் சாரோட கேரக்டர் வெளிப்படுத்தும் வகையில எக்ஸ்க்ளூசிவான போட்டோக்கள் அவ்வப்போது வெளியாயிருக்கு. அந்த வகையில நேற்று வெளியான போட்டோக்கள் கூட ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில தல அஜித் அவர்களை குறித்து ஹெச் வினோத் சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. வலிமை படத்தை ஆரம்பிக்கும் போது இதுல வில்லனா யார் வர போறாங்கிற கேள்வி எழுந்துச்சு. அஜித் சார் கிட்ட கதையோட வில்லன் கேரக்டருக்கான லுக்குகளை விவரிக்கும் போது அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன். உடனே அஜித் சார் அர்ஜுன் தாஸ் பிரசன்னா ரெண்டு பேரையும் நீங்க சொல்ற கேரக்டருக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு சொன்னாரு. ஆனா சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்கள நடிக்க வைக்க முடியாம போயிருக்கு. இந்த சமயத்துலதான் தெலுங்குல RX 100 படத்தை பார்க்க நேர்ந்துச்சு. அதோட ஹீரோவான கார்த்திகேயவை பிடிச்சோம். அவரை அணுகும் போது நான் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கேன், ஆனா அஜித் சாருக்கு வில்லனா பண்றேன்னு சம்மதிச்சிருக்காரு. அவரை வர வச்சு டெஸ்ட் ஷூட் பண்ணோம். அதுக்கு அடுத்த நாள் அஜித் சாரோட ஷூட்டிங். அப்ப அஜித் சார் கிட்ட கார்த்திகேய நல்லா நடிக்கிறாரு, ஆனா அவர் முகத்துல சின்னதா தெலுங்கு ஜடை இருக்கு. அவரை மாத்திரலாமான்னு கேட்டப்ப அஜித் சார் தயவு செஞ்சு கார்த்திகேயாவை மாத்தாதீங்கன்னு சொன்னாரு. அப்ப தல அஜித் சார் தன்னோட கெரியர்ல நடந்த அனுபவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இதே மாதிரி என்னோட ஆரம்ப காலத்துல ஒரு படத்துல ரெண்டு நாள் நடிச்சதுக்கு அப்புறம் என்ன தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போற எல்லா இடங்கள்லயும் இதை பத்தி தான் கேள்வி கேட்டாங்க. யாரையும் சந்திக்கிறதுக்கே ரொம்பவே அவமானமா இருந்துச்சு. அதுலேருந்து வெளிவர எனக்கு 1.5 வருஷம் ஆயிருக்கு. ஒரு படத்திலிருந்து ஒரு நடிகர் நீக்கப்பட்டால் அவரை பற்றி நிறையான தவறான விஷயங்கள் பரப்பப்படும். அது அவரோட கரியரையே பாதிக்கும். ஒரு படம் சக்ஸஸ் ஆனால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஹர்ட் பண்ணிவிட்டு அந்த சந்தோஷத்தை யார் கூட ஷேர் பண்ண போகிறோன்னு கேட்டாரு. அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தான் முக்கியம். தன்னை சுற்றி உள்ளவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த மனசு தான் அஜித்னு ஹெச் வினோத் தல அஜித் அவர்களை குறித்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.